ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अत्पदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां योनिश्चिवर्चित ददाम्बुजे युष्मदुष्पव्यामो हतश्चरितरानि प्रणाली मेने अस्मद्गुरोर्भगवतोश्च देहिसिंहोः रामानुजश्च चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवकयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यश्च नः कुलवतेर्वकुलाभिरामं श्रीमत्सदङ्गिरीकलं प्रणमामि मूर्ध्ना भूतङ्करश्च महदाश्रयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्तां गिरिरेणुपरसादयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थसंसि शतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाळेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं मरुविनियवन्पोरुणलेन्द्रुं अरुमरैहळन्दादिचैदान् अदीनये यत्पुरुदुम् इन्द्रियाय भञ्जे ராமானுபமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகம் சோறு மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் கடகோபன் மொய்வாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விதை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓரும் குருவையர் போன் யாழி திசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சயபிராதீந்து தத்வேரித ஸ்ரீமத்ஸ்ரீ புதுகேசகிருத்த சததி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுபிசிர சூரியுக்த காரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திக கேசரி வேதாந்தாதாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம்வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரஷட்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானை பார்த்து அடியேனுக்கு அருள் செய்ய வேண்டும், வானமாமலையே அடியேன் தொழ வந்துண்டே என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆனால் இதிலே ஒரு விஷயம் புரிந்து கொள்வது கஷ்டம். எம்பெருமாள் வந்து அருள் செய்திருக்கிறானா அப்படிங்கிறதா சந்தேகமா இருக்க. பெருமாள் வந்திருக்கார் நமக்காக ஸ்ரீவரமங்கல நகரத்திலே வானமாமலையிலே எம்பெருமான் வந்து எழுந்தள்ளி இருக்கிறான். அது ஆழ்வார் எல்லா பாட்டிலுமே சொல்றார். அப்படி இருக்கிறது எனக்கு அனுகிரகம் பண்ணலையே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா முன்னாடி அதுக்கு தாத்பரியம் சொல்லும்போது செய்த வேண்டியர் வையத்தேவரா சிறீவர மங்கள நகர் கைத்தொழ இருந்தால் அது நானும் கண்டேனே அப்படின்னு சிறீவர மங்கள நகரத்தில் இருக்கார், அதை நானும் பார்த்திருக்கேன், ஆனால் அது நானும் கண்டேன், எனக்கு அது அமையாது என்கிறார். எனக்கு அது போராது. இதை என்ன கேட்டார்னா ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் எப்படி சர்வ விதமான அனுபவம் வருதோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு வரணும். ஏன்னா அது நான் கண்டேனே அப்படின்னா முதல்ல புருஷார்த்தத்தனுக்கு கிடைக்கலையேன்னு முதல்ல சொல்றார். உன்னை ஆசைப்பட்டார்க்கும் அறியோ ஆனதின்பு அடியேனுடைய அபேட்சிதத்தை செய்த உடாவல் அப்படின்னு முதல்ல பிரார்த்திக்கிறார். அதை நான் வந்திருக்கேன் பெருமாள் கேட்டால் எனக்கு அது போராது அப்படின்னு அர்த்தம். அந்த பாட்டுக்கு அவ்வளோ தூரம் அர்த்தம் வச்சுக்கேன். அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டால் எம்பெருமான் ஸ்ரீவீரமங்கல நகரத்திலே வந்திருந்தாலும் கூட அது போராது. ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போல சர்வதேசம் சர்வகாலம் சர்வாகத்தோத்துக்கு சர்வ வித கைங்கரியும் பண்ணணும்.
அது இப்ப இந்த கர்ம சம்பந்தம் இருக்கிற அப்படின்னாவே இப்ப பண்ண முடியல, அதனால எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரியாக ஏழாம் பாசுரத்திலே சொல்லும் போது வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே ஒரு ருப்போர் முந்தை தாய் தந்தையே முதுவே நிலவுண்டார் என்பதாக சொல்லுகிறார். அதாவது நீ வந்து வந்தருளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல எனக்காக வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட என் நெஞ்சை இடமாக கொண்ட வானவர் கொழுந்தே தேவாதி தேவனாக இருந்து வைத்து நித்திய சூரிய நாயகனாக இருந்து வைத்து அப்படிப்பட்டவர் எனக்காக இங்கே வந்து அருளி என் நெஞ்சத்திலே இடம் கொண்டு இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இங்க அப்போ எனக்காக இவ்வளவு தூரம் நீ பண்ணியிருக்கிறாய், அது மட்டும் இல்ல எனக்கு இன்னும் எத்தனையோ பண்ணியிருக்கிறார். அதாவது என்ன கேட்டா, நான் வந்து உன்னை பற்றி புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஞான விசேஷத்தை எனக்கு கொடுத்ததும் இல்லைதான், நான் வந்து உன்னை அனுபவிக்க வேண்டும் என்பதாக உன்னுடைய போக்யத்துவத்தை காட்டி கொடுத்ததும் நீந்தான், நான் கைங்கரியத்தை நன்கு ஆசைப்பட்டு அதை பிரார்த்திக்கும்படியாக எனக்கு அதற்கேற்ற ஞானத்தை கொடுத்ததும் நீந்தான். ஆக எல்லாமே எம்பெருமான் தான். அப்ப எம்பெருமான் வந்து செய்யலை அப்படின்னு செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தன்னுடைய நிர்சேசுக கிருபையினாலே எம்பெருமான் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அது ஆழ்வாரே இங்க பல இடத்துல சொல்லிருக்காரு, நிர்கேதுக கிருப்பையினாலே எனக்கு தெரியும். அது நிர்கேதுகமாக செய்ய கடவதோ என்னில் நிர்கேதுகமாக ஒன்றோ இதற்கு முன்பு அடியேன் திறத்தில் செய்தருடைய செயலும் அப்படிங்கிறார். எனக்கு இத்தனை நாள் செய்ததுதான் நிர்கேதுகம்தான் செய்தார், அதனால இனியும் செய்யணும் என்பதாக அர்த்தம். அப்போ வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட மாணவர் குழந்தேன் எனக்காக இத்தனையும் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா. இப்ப அனுகிரகம் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை, நீ இத்தனை நாள் பண்ண அனுகிரகம் எனக்கு போறாரு, இன்னும் அனுகிரகம். அதான் சொல்ற, இதற்கு முன்பு அடியந்திரத்தில் செய்திருந்ததும் நிர்கேதுகமாக இன்னும் குறையும் இப்படியே எனக்கு செய்திருந்தார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் வந்து எனக்கு சர்வவித கைங்கரியம் உன்ன நன்னா அனுபவித்து சர்வவித கைங்கரியம் பண்ணி நான் ஆனந்தமா இருக்கணும், அதற்கும் நீ ஏன் அனுகிரகம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு உபாயம் கேட்கக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். அதாவது என்ன கேட்டா, பெருமாள் இப்ப ஆழ்வார் பிரார்த்திக்கிறது என்ன கேட்டா, பெருமாள் கிட்டபடி சீதைகுந்த லோகத்துல போய் கைங்கரியம் பண்றதை பிரார்த்திக்கிறார். சுருக்கமா சொல்லணும்னா சர்வவித சர்வகால சர்வாவஸ்தைக்கு சர்வவித கைங்கரியங்கிறது அது போலதான் கிடைக்கும், அதனால அதை பிரார்த்திக்கிறார். அதை எனக்கு குருன்னு கேட்கிறார். அப்போ பெருமாள் சொல்ற, எதுக்கு கொடுக்க முடியும், நிர்கேதுகமாக இதை கொடுக்க முடியுமான்னா, காரணம் இல்லாம கொடுக்க முடியுமா, உபாயம் என்ன பண்ணிடுறாருன்னு கேட்டாங்கன்னா, அப்ப ஆளுநர் நிர்கேதுகமாக இத்தனை புத்தி இல்லை ஏன் கொடுத்தேன், எனக்கு இந்த புத்தியை புத்தி இல்லையா, அது ஏன் நிர்கேதுகமாக தான் கொடுத்தேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த புத்தி வர்றதுக்காக பிரபலமா ஏதாவது பண்ணேன்னா, அதாவது எனக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகி இப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்திருக்கு, இந்த ஞானம் இத்தனை ஜென்மமா வரல, இந்த ஜென்மத்துலாம் வந்திருக்கு, இதுவரை இருக்க கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல வராத ஒரு ஞானம், இதுவரை நடந்த கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல இல்லாத ஒரு போக்கியத்துவ புத்தி, எம்பெருமானே பரம போக்கியன் அவனை அனுபவித்தனம் அப்படிங்கிற எண்ணம், எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணுங்கிற எண்ணம், இத்தனை ஜென்மத்துல வராது இந்த ஜென்மத்தை வந்து, இது வந்து உன்னுடைய விஷயத்துக்கு கருணைதானே காரணம், வேற எதுவும் காரணம் இல்லை, கருணையால் தான் வந்திருக்கு. அப்ப குறையும் அதாலே செய்து வர வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியாக எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணா கூட நிர்தேசகமாக அனுகிரகம் பண்றான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சரணாகதிங்கிறது கேது இல்லை, சரணாகதிங்கிற வியாஜத்தை வச்சு அவனுடைய குறைவில்லாத கருணையினாலே நமக்கு அனுகிரகம் பண்ணிதான் அர்த்தம். அதைத்தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் என்பதாக நான் இங்கே பார்த்து கொண்டு வருகிறேன். அப்போ இந்த ஏழாம் பாட்டிலை சொல்லும்போது வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் சொல்லுந்தே அப்படின்னு சொல்லும்போது, தென் தொழிலவர் வேதவெளியரால் திரிவரமங்கல் நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றையதே அப்படின்னு சொன்னார். என்னை அகற்றிடாது, என்னை விட்டு விடாது, அதாவது என்னை பிரித்து விடாது, என்னை உபேட்சித்து விடாது அப்படின்னு அர்த்தம். அப்போ இத்தனை தரம் பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சும் பெருமாள் வந்து பலன் கொடுத்தாரு அப்படின்னா பெருமாள் உபேட்சித்து விட்டானோ அப்படிங்கிற சந்தேகத்தினாலே ஆழ்வார் வந்து அடியேனை உபேட்சிக்க வேண்டாம், அடியனை அகற்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அது கூட பெருமாள் கேட்டாரா, நன்னா இருக்கு நீ சொல்றது, உண்மை நான் அகற்றினேனா, உனக்கு இத்தனை பண்ணிருக்கேனே இல்லையா,
நீரே சொல்லியிருந்தே வந்தருளி என் நெஞ்சிலும் கொண்ட வானவர் குழந்தை சொல்லிருக்கிறேன். உமக்காகத்தானே ஸ்ரீவரங்கரன் அவரத்திலே வந்திருக்கிறேன். உமக்காகத்தானே உம்முடைய மனசுலே வந்திருக்கிறேன். உமக்காகத்தானே உமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கேன். உமக்காகத்தானே உமக்கு அந்த தோஷத்துக்கு புத்தியை கொடுத்திருக்கேன். எல்லாம் கொடுக்குறப்ப என்னை அகற்றேனே, என்னை உபேட்சிக்க வேண்டாம் ஏன் சொல்றேன், நான் இப்படி பண்ணிருக்கேனே அப்படின்னா அதுக்கு அவ்வளவு பதில் சொல்ற. அடுத்த பாட்டுல எட்டாவது பாட்டுல என்னன்னு கேட்டா, நீ ஒரு விதத்துல பார்த்தா என்ன அகற்றி வச்சிருக்கீன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா பிரகிருதி சம்பந்தத்தோடு வச்சுட்டு இத்தனை இந்திரியங்களை எல்லாம் கொடுத்து இத்தனை போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து தொடர்ந்து என்ன வச்சிருக்கேன். இந்த இந்திரியங்கள்ல வெறும் இருக்குமா, அந்தந்த போக்கிய வஸ்துக்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படும். கண் இந்திரியம் இருக்கு, அது சிலரை பார்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படும். சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய காட்சிகள் எல்லாம் இருக்கு, ஆனா அதை பார்க்கணும் வருது. காது இந்திரியம் கண்ட பாட்டெல்லாம் கேட்கணும் வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியமும் என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியமும் தன் தன்னுடைய விஷயத்திலே ஈடுபடணும் ஈடுபடணும் துடிக்கக்கூடியதா இருக்கு. நீ என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா, இந்திரியங்களையும் எனக்கு கொடுத்துருக்க, அந்த விஷயங்களையும் எனக்கு கொடுத்துருக்க, இப்ப இதெல்லாம் மீறி நான் உங்ககிட்ட ஈடுபடணும் அப்படின்னா, இந்திரியங்களையும் மீறி விஷயங்களையும் மீறி நான் உங்ககிட்ட வந்து ஈடுபடணும்னா அது கஷ்டமா இருக்கும். அப்போ நீ பக்கத்துல வந்து இருந்தா கூட இந்த இந்திரியங்களும் விஷயங்களையும் நீ கொடுக்காம இருந்து நிச்சயம் எனக்கு இந்த மாதிரி போக்கியத்து புத்தி இல்லாமல் எந்திரமானே போக்கியங்கிற புத்தி மாத்திரம் இருக்கு. என்ன கேட்டா எந்திரமானே பரம போக்கியம் அப்படிங்கிற புத்தி இருக்கு, ஆனா அது மாத்திரம் இருந்தா பரவாயில்ல. எந்திரமானே பரம போக்கியங்களா கண்ணுக்கு வேற விஷயங்களும் போக்கியம் அப்படின்னு தோன்றது, காதுக்கு வேற விஷயங்களும் போக்கியம் தோன்றது, நாக்குக்கு வேற விஷயங்களும் போக்கியம் அப்படின்னு தோன்றது. அதை நீ கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கொடுக்காம இருந்தா என்ன இருக்குமே. அப்ப அதையும் நீ கொடுத்துருக்கும் போது எனக்கு வந்து என்னை நீ அகற்றி விட்டாயோ உபேட்சித்து விட்டாயோ அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அதனால் நான் பிரார்த்திக்கிறேன் என்னை அகற்ற வேண்டாம் அப்படிங்கிறதாக பிரார்த்திக்கிறாரா இந்த எட்டாவது பாட்டு. எம்பெருமான் நம்மை அகற்றி இருக்கிறான் அப்படின்னா தன்னை பற்றி கொடுத்திருக்கும் போது இந்திரியங்களையும் சரீரத்தையும் போகிய வஸ்துக்களையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டு அப்படினால்தான் நமக்கு இத்தனை அனர்த்தம் இருக்கு. ஆழ்வாரே அதை சொல்லிட்டாருன்னா நம்மளாம் எந்த மொழிக்கு இந்த பாட்டு பார்ப்போம். எட்டாவது பார்க்கணும், அகற்றமே வைத்த மாயவள் ஐம்புலங்களாம் அவை நன்கறிந்தனன் அகற்றி என்னையும் நீ அதுவும் சேற்றில் வீழ்த்தி கண்டாய் பகற்பதில் மணிமாத நீடு சிறீவர நங்கை வானனே என்றும் புகற்கரிய என்றாய் வாய் பிளந்தானே. பெருமான் கேட்டாராம், உன்னை நான் அகற்றினே, உன்னை நான் அகற்றினேதான் அப்படின்னு கேட்டா, நீ எப்ப சப்தாதி விஷயங்களையும் இந்திரியங்களையும் எனக்கு கொடுத்துருக்கியோ அப்ப நீ அகற்றி வச்சிருக்காய். இப்ப அகற்றிருக்கணும்னு அப்ப எதுக்கு அதை கொடுத்துருக்கேன். பெருமாள் கோவிலின் மாத்திரம் தெரிஞ்சா போறாதா, பிறந்த குழந்தை இருக்குது, அந்த பிறந்த குழந்தைக்கு கால் காப்பணுங்கிறது யாரும் சொல்லிக்கொள்ள வேண்டாம், அது தானா தெரியும். அப்புறம் குழந்தைக்கும் குழந்தை கையில ஏதாவது கொடுத்தா அந்த கையில இருக்கிற வஸ்துவை வாயில போட்டுக்கணுங்கிற குழந்தைக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம், அது தானா தெரியும். அந்தந்த வயசுல குழந்தை விளையாடணும்னு சொல்லித்தர வேண்டாம், அது விளையாட்டுல ருச்சி தானா வரும். எவ்வளவு விஷயம் எவ்வளவு வயசுல விஷயத்துல ருச்சிங்கிறது தானா வரும், பாலிய வயசுல விளையாட்டுல ருச்சிங்கிறது தானா வரும், எல்லாம் தானா வரும். ஆனா பெருமாள் கிட்ட ருச்சிங்கிறது மாத்திரம் தானா வராது, பெருமாளே பரம போக்கியங்கிறது மாத்திரம் தானா வராது, அது யாராவது சொல்லி கொடுத்தாதான் வரும், அது காலட்சேபம் பண்ணாதான் வரும் அப்படின்னு இருக்கு இல்லையா. சரி பரவாயில்ல, நீ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்க, ஆனா இதெல்லாமும் நீ கொடுத்துருக்க, இதையெல்லாம் இல்லாத பண்ணி இருந்தான்னா மாறி விடுதலை வரும், பகவான் கிட்ட விஷயங்கிறது தானா வந்துடும், மற்றதெல்லாம் வர்றது கஷ்டம் அப்படின்னு இருந்தா என்ன இருக்கும். ஆனா அப்படி இல்லையே, நீ அதை எதுக்காக பண்ணிட்டா அகற்ற, எங்களை எல்லாம் அகற்ற வேண்டும் என்பதற்காகவே நீ இந்திரியங்களையும் விஷயங்களையும் படைத்திருக்கிறார். அகற்ற நீ அதை பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, அகற்றி வைப்பதற்காகவே நீ வைத்த பஞ்ச இந்திரியங்கள், அதுவும் ஆச்சரியமான திருடமான பஞ்ச இந்திரியங்கள், நம்மளை எல்லாம் மீற முடியாதபடி இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்களையும் நீ உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை நான் நன்கு தெரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, என்னையும் நீ உன்னை விட்டு அகற்றி இந்த விஷயங்கள் என்கிற பேரிலே என்னை வீழ்த்து விடுவாயோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் பகற்பதில் மணிமாடனீடு சிறுவிரை வந்தே வரணே, பகல் போலே பிரகாசிக்கக்கூடிய கிரணங்களை உடைய மணிமாடங்கள்
அந்த அரசன்களுடைய மாடங்கள், அந்த மாடங்களிலே இருக்க மாடங்களோடு கூட இருக்கக்கூடிய ஸ்ரீவர்மங்கள நகர், அதிலே அதற்கு நிர்வாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, என்றும் புகழ்கரிய என்றாய், எப்பொழுதுமே உன்னை திட்டுவதற்கு அரியாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, புள்ளின்வாய் பிளந்தானே, விரோதியாக வரக்கூடிய ஒரு பட்சி ரூபத்திலே வந்த அசுனுடைய வாயை பிளந்தவனே அப்படின்னு அர்த்தம். இப்போ அகற்ற நீ வைத்த மாயவல் ஐங்கலாமவை நன்கறிந்தனங்கிற அகற்றுவதற்காக ஜீவர்கள் எல்லாருமே எம்பெருமானை விட்டு அகன்று போகும்படியாக அகற்றும்படியாக பஞ்சேந்திரியங்களை கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சேந்திரியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா, அபராதிகளை உன் பக்கம் கிட்டாதபடி பண்டிகைக்காக நீ வைத்த மாய வல் ஐம்பொருள்கள், மாயன்னா ஆச்சரியமான அர்த்தம், வல் அப்படின்னா திருடமான அதாவது பலமான அப்படின்னு அர்த்தம், ஐப்புலங்கள் அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு ரொம்ப திருடமா இருக்கும், அதாவது ஜெயிக்க முடியாத இந்தியங்களை ஜெயிச்சுட்டேன்னு யாராவது மார்க்கட்ட முடியுமா? ஒருத்தராலையும் மார்க்கட்ட முடியாது. நான் இந்திரியங்களை ஜெயிச்சுட்டேன், நான் சொல்றதுதான் இந்திரியம் கேட்கும், இப்போ இந்திரியம் போன வழி நான் போக மாட்டேங்கிறது யாராவது சொல்ல முடியாது இல்லையே. கண் போன வழி போயிட்டு இருக்கோம், இப்போ காது போன வழி போயிட்டு இருக்கோம், இது போன வழி தானே போயிட்டு இருக்கோம். அப்ப நம்மளை காட்டிலும் இந்திரியங்கிறது ரொம்ப பலவத்தாக இருக்கும், அதுதான் வல் அப்படிங்கிற துர்ஜயங்கள. ஆனா ஜெயிக்க முடியாத யார் ஜெயிச்சிருக்கான்? லோகம் மொத்தத்தையும் ஜெயித்தான் கிளம்பி வச்சுக்கு பிரசாத சேர்க்கிறவரும், தேவர்களை எல்லாம் ஜெயிச்சாமா, யமனை எல்லாம் ஜெயிச்சாமா, இந்து இந்திரன் எல்லாம் ஜெயிச்சாமா, எல்லாத்தையும் ஜெயிச்சாமா. அப்போ பிரசாதன் கேட்டார், நீ எல்லாத்தையும் ஜெயிச்ச வாஸ்தவம் இந்தியங்களை ஜெயிச்சியா கேட்டார். இல்லைன்னா நீ வெளியில இருக்கிற சத்துருக்களை ஜெயிக்க, உள்ள இருக்கக்கூடிய சத்துருக்கள் இந்திரியங்களாச்சே, இந்திரியங்களே உன்னால் ஜெயிக்க முடியுமா, நீ ஜெயித்தாயா அப்படின்னு அழகாக கேட்கிற. அந்த மாதிரியாக இதெல்லாம் வல் ஐம்புலங்கள், ஜெயிக்க முடியாதவை, துர்ஜயங்களாக இருக்கக்கூடிய திருடமான ஐம்புலங்கள். அப்புறம் மாய, மாயான ஆச்சரியமான நட்டம், ஆச்சரியான நேரம் கேட்டனா எப்படிப்பட்டவனையும் தம் வரையில விளக்கணக்கூடிய அப்படின்னு அர்த்தம். மகாவித்வான இருந்தாவது தெரியும், நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சோம்னா இருந்தாவது தெரியும், இந்தியங்களை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு சாஸ்திரங்கள்ல இந்தியங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இந்திரியம் எப்படிப்பட்டது, நம்மளை எப்படி ஏமாத்துறது எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. அப்ப அதெல்லாம் என்ன படிச்சவனாலும் கடைசி இந்திரியங்கிற கேள்வி இருந்தவன் தான், இணைய போக பிரவனாக இல்லாதவனே கிடையாது. அதான் ஆச்சரியம், இதான் மாயான்னு சொல்றா பிரகிருத்திய சொல்லிட்டு அவன் மாயா துரத்தியான்னு சொன்ன சொல்றான். இந்த பிரகிருத்திங்கிறதுக்கே மாயா இது, இது ஆச்சரியமான என்ன ஆச்சரியம் பண்றதுன்னா எல்லாரையும் உள்ள அடக்கப்படும், எம்பெருமானை மறைத்து தன்னையே போக்கிய புத்தியை உண்டாக்க பண்ணி என்னை பாருங்கள், என்னை அனுபவிங்கள், என்னை அனுபவிங்கள் காமித்துக் கொண்டிருக்கும். அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள் படுத்த பாடு இருக்கு, இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்ன கட்டம்னா அவரே அப்படிதானே, அவர் குறிப்பிட்ட மகானவர், ஆனா அவரே கடைசியில் இந்திரியத்துக்கு அறிமுகப்பட்டிருக்கார். நான் எத்தனை சங்கல்பத்தில் இருந்தேன் தெரியுமா, ஆனா கடைசியில் நானும் இந்திரியத்தை ரெண்டு பேர்னு எல்லாரும் சொல்லும்படியாக எல்லாருமே தன் பக்கம் விட பண்ணதாங்க. அது மாத்திரம் இல்ல, ஞானவான்களிலும் விஷய பிரவணர்கள் ஆற்றல் அன்றுல அப்படிங்கிற என்ன சங்கல்பம் பண்ணாலும், என்ன ஞானம் உள்ளவனாக இருந்தால், என்ன திடமான புத்தி உள்ளவனாக இருந்தாலும் இந்தியங்களுக்கு ஒன்று வசப்பட வேண்டியதா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட இந்திரியங்கள், அச்சரியமான இந்திரியங்கள், அது மாத்திரமில்லாமல் திடமான இந்திரியங்கள், மாயவன் ஐப்புலங்களாம் அவை நன்கறிந்தன, நன்னா எனக்கு தெரியும், இவையெல்லாம் என்னை பாதிக்கக்கூடிய பிரகாரங்கள், எப்படி என்னை பாதிக்கிறது, இது எல்லாத்தையும் நன்னா தெரிந்து கொண்டேன் அப்படின்னா, இது என்ன அகற்றுவதற்கெல்லாம் எத்தனையும் பண்ணியிருக்கேன், அதனால என்னை அகற்றேனேன்னு போன மாட்டில் சொல்ல அகற்றாதேன், நான் எங்க அகற்றினேன்னு கேட்டால் அது வெறும் சொல்ல, நான் தான் உங்க கூட இருக்கேனே, நான் சீதமங்கலம் நகரத்தில் இருக்கிறேன், நான் தான் நண்பருடைய என் நெஞ்சினும் கொண்ட மனசுக்குள்ளே இருக்கிறேன், நான் அது இருந்தும் இந்த இந்திரியங்களை காட்டி என்னை அகற்றி வைத்தேன். நடுவே ஓர் உடம்பு இருக்குங்கிறார் ஆழ்வாரே சொல்றார், நடுவே ஓர் உடம்பு இல்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, பெருமாள் வந்து பிரதேசத்துக்குள்ளதான் இருக்க, வந்தவர்கள் எண்ணெஞ்சியும் அப்போ நம்மளும் இந்த பிரதேசத்தோடு கூட இங்கதான் இருக்கோம், ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய திரையம் அந்த உடம்புங்கிறது, இந்திரியங்களோட கூட இருக்கக்கூடிய உடம்புங்கிறது அது திரை. இந்த திரையினால என்ன தெரியுதுன்னு கேட்டா, நான் பெருமாள் தெரிய மாட்டேன்,
அதான் நடுவே ஓர் உடம்பு இருக்கு. கண்ணபிரானை இன்னொரு பருமாணிக்கத்தை அமுது நன்னியும் நல்ல இல்லை. பெருமாள் பக்கத்திலே தான் இருக்க, ஆனா கூட எனக்கு தெரியல. ஏன்னா நடுவுல திரையா இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கு. அந்த திரையை பார்க்கணும், திரையே தான் பார்க்க முடியும். திரைக்கு பின்னால் என்னங்கிறத பார்க்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த திரையழகையே நம்ம பார்த்து முடியும். அதான் யவனிகா மாயா ஜெகன் மோகினி அப்படிங்கிற காலம் தான். இதை பத்தி சொல்லி எவனுக்கானே சொல்றாரு, எவனுக்கான தெரியணும். எது எவனுக்கான மாயா, மாயையான இந்த பிரகிருதி இருக்கையோ, பிரகிருதியில இந்திரியங்களோட கூடிய சரீரம் தான் பிரகிருதி. அதுதான் திரையாட்டம். ஜெகன் மோகினி, ஜெகத்தை எல்லாம் மோகனம் பண்றதா, இந்த திரையே பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கா, என்ன அழகு என்ன அழகுன்னு. திரையுடைய சினிமா பாக்குற மாதிரி சினிமால என்ன கேட்டா திரையை தான் பாக்குறா, சின்ன திரை, பெரிய திரை, வண்ணத்திரை, எல்லா திரையும் பார்த்துருக்கா. அங்க இருக்கிறதுலாம் பொய் தானே, திரையில இருக்கிறது தானே, அங்க இருக்கிறது பொய். இவா நடிக்கிறான நடிப்பும் பொய், ஏன்னா உண்மையில அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரியாக இந்த திரையே பார்த்துருக்கான, தவிர திரைக்கு பின்னாடி என்ன இருக்கு பகவான் இருக்க அதை பார்க்கலையா, அந்த திரைக்கு அந்த சக்தி இருக்கான். அப்படியாக மாயவள் ஐம்புலன்களாகவே நன்கறிந்தேன், நல்லா தெரிஞ்சிருந்தேன். அப்புறம் பிராமணர் தெரிய நல்லா தெரிஞ்சுட்டே இல்லையோ, இதை பத்தியும் தெரிஞ்சுட்டே இல்லையோ. அப்ப நான் உண்மையை அகற்றுவதற்காக இருக்கேன், நான் மக்கள் இருக்க அகற்றிருக்கேன். என்ன புரிஞ்சுட்டீங்க, புரிஞ்சுக்கப்பட்டீங்கனால நீ அதையெல்லாம் விட்டுட்டு என்னை புரிந்து கொள்ளலாமே, நான் இருக்கேங்கிறது தெரியும். இந்த ஐம்புலன்கள் பத்தி உனக்கு தெரியும், எல்லாம் நன்கு அறிஞ்ச நல்லா தெரியல. அப்புறம் என்ன அப்படின்னா, அகற்றி என்னையும் நீ அறிந்தேற்றில் வீழ்ச்சி கண்டாய். நீ என்ன உண்மை கேட்டா, கொஞ்சம் விட்டால் என்னையும் கூட நீ உன்னை கிட்டேந்து அகற்றி இந்த கேற்றிலே, அருமையான கேற்றிலே, இந்த பிரகிருங்கிற கேட்டில என்னை வீழ்த்தி விடுவார், சத்தாய விஷயங்களிலே என்னை விளப்பண்ணுவார் அப்படிங்கிற அருண் கேட்டில் வீழ்த்தி கண்டா. நீ என்ன என்ன உதவியா போற அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன கேட்டா, நீ இப்படிப்பட்ட சரீர இந்திரியங்களுக்கு நடுவில் என்னை வைத்திருக்கிறாயே, நீ என்ன என்ன விடவா போற, இதுல உள்ளுக்குள்ள கல்றதுக்காக தானே இப்படி வச்சிருக்கேன், இல்லட்டையே இல்லை, உள்ளுக்குள்ள கல்லுவதற்காகத்தானே இப்படி வைத்திருக்கிறாய் அப்படின்னா. அகற்றி என்னையும் நீ, என்னை கூட கேட்டுதான் பண்ணுவான், என்னையும் தான் அழகா அர்த்தம் சொல்ற. அனன்ய கட்டிக்கனா நான் என்னையும், உன்னை தவிர வேற கதியுமே சொல்லக்கூடிய என்ன கூட நீ அந்த சேற்றில் தான் விளக்கணுவான். அகற்றி என்னையும் நீ அருண் சேற்றில் வீழ்த்தி கண்டாய், அனன்ய கதிகனான என்னையும் உன் பக்கம் நின்றும் விசிலேஷிப்பித்து அருமையான சேற்றிலே வைத்த கால் வாங்க உண்ணாதபடியான மகாபங்கத்திலே சத்தால் விஷயங்களிலே விடப்பண்ணுவாய் கண்டால் இந்த அர்த்தத்தில் சந்தேகம் உண்டோ, இல்லையாது இந்த இந்திரிய விஷயங்கள் நடுவே என்னை வைப்பாயோ அர்த்தமாக கைதரும். இதுல என்ன சந்தேகம், அருஞ்சேற்றில் வீழ்த்தி கண்டால் என்னையும் தள்ளுவதற்காகத்தான் இப்படி வைத்திருக்கிறார். இல்லாட்டா இது நடுவில் என்னையே வைக்கணும், நீ போட்ட இவனுக்கிட்டு போகட்டும் இந்திரியங்களில் விழுந்து அப்படின்னு நான் பிரிச்சிருக்கேன். அதுவோ சேர் சேர் மாத்திரம் இல்லை, அருண் சேர். சில சேர்லாம் கால் மாட்டிக்கணும், சில சேர்ல கால் மாட்டிக்கிட்டு காலையில் இருக்க முடியாது, இல்ல பேர் போக முடியுதுதான். அப்படி நிறைய சேர்த்துக்குள்ள கால் மாட்டிக்கிட்டுனா உடம்பு பூர்த்தியா மாற்ற வேண்டாம். நம்ம காலில் முழங்காலுக்கு கொஞ்சம் கீழ் வரைக்கும் சேர்த்து மாட்டினா கூட போகும், நம்ம காலம் நம்மளால காலம் எடுக்க முடியாது யாராலையும், இல்ல மாட்டினா வெளியில் வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சேர் இது இந்திரியங்களும் பிரகிருதியும் அப்படிங்கிறது, இதை விட்டு மீண்டும் வெளியில வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட அருண் சேர்த்துல என்னை கூட நீ வீழ்த்தி விடுவார், என்னை தவிர வேற கட்டியிலே சொல்லிட்டு இருக்கேன், நானு என்னை கூட நீ அப்படி வெளியே வீழ்த்தி கண்டாய் பண்ணுவாங்க. அதுக்காக இப்படி வச்சிருக்கேன், இல்லாட்டா என்னையே இங்கே வச்சிருக்கேன், எனக்கே இந்த புத்தியை உள்ள கொடுத்துருக்க, நீயே போக்கிங்கிற புத்தியை கொடுக்கவும் இல்லையோ, அதோட விட்டுலாம இல்லையோ, விஷயங்களே போக்கிங்கிற புத்தியை நீயே கொடுத்துருக்க எனக்கு. அதனால நீ என்னை அகற்றி இந்திரியங்களாக சேர்த்துலே விட பண்ணுவதற்காகத்தான் இப்படி பண்ணி இருக்கிறார். அப்ப நீ என்ன அகற்றலையா, கட்டாயம் அகற்றணும். அகற்றி என்னையும் நீ அருண் சேர்த்தில் வைத்தி வந்தாய், பகர்த்ததில் மணிவாரனே ஸ்ரீவர மங்களே வானனே, பகர்த்ததில்னா பகர்னா பிரகாசிக்கிற, கதிர் கிரணங்களுடைய மணி, அதாவது ஸ்ரீவரமங்கல நகரத்திலே இருக்கக்கூடிய மாட மாளிகைகள் சொல்லு, அங்க நிறைய ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய பிரகாசங்கள் பல 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 நின்றதாம். ஏதா பகல்னா சூரியன் அர்த்தம், இப்போ சூரியன் போல பிரகாசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மணி மாடம் ரத்ன பவனங்கள் இருக்கக்கூடிய வீடு உயர்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீவர மங்கை,
அந்த நகரத்திலே வானனேனா நிர்வாகத்தனை வரும் தீரமுள்ள நகரத்திலே நிர்வாகத்தனை என்றும் புகற்கரிய என்றார் என்றும் எப்பொழுதுமே புகர்த்து உன்னை பெறுவதற்கு அரியானவனே புள்ளின் வாழ் குழந்தானே அப்படின்னு பக்ஷியினுடைய வாயை குழந்தவனே இது பிள்ளான் தாற்பயம் சாதிக்கிறார் பிள்ளாண்டைய சீ சுத்தி சொல்றேன் உண்மை அகற்றினோமோ என்ன பிராப்தி விரோதிகையா பரிகரிக்க கடவுளான தக்காது விஷயங்கள் கையிலே என்னை விட்டு வைத்த போதே அகற்றினா இல்லையோ இப்படி நீ அரியையாவது பிரதிகூலர் சொல்றோம் உன்னை திட்டுவதற்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா இந்த விஷயங்களை மாற்றி வச்சிருக்க ஆனா இதெல்லாம் பிரதிகூலருக்கு பண்றதுக்கு தானே எங்களை மாதிரி உண்மையே நம்பி இருக்கிற பக்தர்களுக்கு கூட நீ இந்த மாதிரி சொல்லுவியா அனுகூலத்துக்கு நீ அரியாக அதாவது துர்லபனாக நீ இருப்பையோ அப்படின்னு எந்த புகர்த்தறிய என்றாய்கிறது புகர்த்து பெறுவதற்கு அரிய துர்லபமா பகவானை பெறுவதற்கு கஷ்டம் அப்படின்றது உங்களுடைய சுற்றுக்குள் பேர் வச்சுக்கோ நாங்கள உன்னை தவிர வேற அறியாத உண்மையே கதியாக நினைப்போம் அதனால எங்களுக்கும் கூட இப்படி நடக்கலாமா அப்படின்னு புகர்த்தரே என்றாய் உள்ளின் வாய் இழந்தானே அப்படிங்கிற ஒரு பக்ஷி மகாபுரன் அப்படிங்கிறவன் கொக்கு ரூபத்துல வந்தான் அதான் புல்லு அவனுடைய வாயை பிளந்தவனே அப்படின்னு விரோதியை நிரசிக்க முடியும் உன்னாலே அப்படிங்கிறத காமிக்கிறாரு இப்ப இசை கேட்கிற உன்னால முடியும் ஏ அந்த என்னுடைய விரோதியான இசையங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி என்னை கூட்டிக் கொள்ள முடியும் உன்னால் அப்படி இருக்கும்போது நீ இப்படி வைக்கலாமா என்பதாக அடுத்த பார்க்கலாம் உள்ளின் வாய் பிளந்தாய் மறுதிடை போயினாய் இருதே நடத்தாய் என் தள்ளமாயவனே பருமானிக்க சுடரே செல்லியார் திரு நான்மறைகள் வல்லார் மனிதன் திரீவரமங்கை உள்ளிருந்த என்றாய் அருளாய் உய்யுமாறு எனக்கே புள்ளின் வாய் பிளந்தாய் ஒரு பக்ஷியனுடைய வாயை பிளந்தவனே ஏழு எருதுகளை அடக்கினவனே மருத மரத்துக்கு இடையிலே போனவனே கள்ள மாயவனே கருமாணிக்க சுடரே நல்ல சிறந்த ஞானத்தை உடைய வைதிகர்கள் பல இருக்கக்கூடிய ஸ்ரீவர மங்களிலே மங்கள நகரத்திலே ஊட்டியிருந்த என்றாயே என் உபகாரகனே நான் உஜ்ஜீவிக்கும்படி எனக்கு அருளாய் எனக்கு கருணை செய்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன் இங்கே எம்பெருமானுடைய திவ்ய சேச்சீதங்களை எல்லாம் இந்த பாட்டிலே சொல்றார் புள்ளின் வாய் பிளந்தாள் மறுதிடை போயினால் எருதே நடத்தாய் கிருஷ்ணாவதார் ஜெயிச்சு பருவ மரத்துக்கு நடுவில் போனான் ஏழு எருதுகளை அடைச்சினான் இல்லாம் அதுக்கப்புறம் அவனுடைய சௌந்தரியத்தை சொல்ற கருமாணிக்க சுடரே அப்படின்னு கருமாணிக்க சுடரன் நீலமாணிக்கம் போல பிரகாசிக்கக்கூடிய நீலமாணிக்க கல்வி போல் அதுக்கும் ஒரு பிரகாசம் உண்டு ரொம்ப அழகான பிரகாசம் அந்த மாதிரியான பிரகாசிப்பவனே எம்பெருமானுடைய திருமேனி நீலமாணிக்கம் போல பிரகாசிக்கணும் கண்ணங்கரேன்னு இருக்கும் ஆனால் பிரகாசமா இருக்கும் அதான் அதுக்கு அழகு பொதுவா நம்ம பிரகாசம் சொன்னாலும் லைட்டை போட்டா வெள்ள வெளியே இருக்கும் வெள்ளவெளியே இருக்கிற பிரகாசம் இல்லை அந்த கருமாணிக்க கல்வி சொல் இந்திரநீல கல் சொல்லுவாங்க இந்த இந்திரநீல கல்வி சொல்லியோ இது கருப்பா இருக்கும் ஆனால் பிரகாசமா இருக்கும் அதை போல அழகு எங்கேயுமே கிடையாது எம்பெருமான் திருமேனி அப்படி இருக்கான் அப்படி எம்பெருமானுடைய சௌந்தரியம் எம்பெருமானுடைய திவ்ய நீலை எம்பெருமானுடைய சௌந்தரியங்கள் இதையெல்லாம் நமக்கு காட்டி நம்மை தன் அடிமையாக ஆக்கி கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சொல்ற பிள்ளா உன்னுடைய அதி மனோகர திவ்ய சேஷ்டிதங்களாலும் நிரவதிக சௌந்தரியத்தாலும் என்னை தோற்பித்து உனக்கு அடிமையாக்கி அருளினவனே அப்படின்னு அர்த்தம் அதனால புள்ளின் வாய்ப்பு இருந்தா மருதிலே போனா எழுதியிருந்தான் வெறும் கதசுரல இத்தனை சரித்திரங்கள் காமிச்சுதானே எனக்கு போக்கியமா நீ இருக்க இத்தனை சௌந்தரியத்தை காமிச்சுதானே எனக்கு போக்கியமாக நீ இருக்கிறார் உங்களுடைய அழகை பார்த்துதானே நான் உங்களிடத்தில் ஈடுபட்டு உங்களுடைய சரித்திரத்தை கேட்டுதானே நான் உங்களிடத்தில் மேலும் மேலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அதனால என்னை தோற்பித்து உனக்கு அடிமையாக ஆக்கிக்கொண்ட எம்பெருமான் நீ அப்புறம் செல்லியார் திரு நான்மறைகள் வல்லார் மனிதன் ஸ்ரீவரமங்கை உள்ளிருந்த என்றார் எப்படிப்பட்ட தீவிர மங்களத்தில் இருக்கேன்னா அங்க இருக்கிறவர்கள்லாம் செல்லியார் செல்லியார்னா சத்தத்தோடு கூடிய நல்ல ஞானம் உடையவர் தெளிந்தவர்கள் தெளிந்தவர்கள்னா தெளிந்த ஞானம் உடையவர்கள்
அது என்ன தெளிந்த ஞானம்னா என்னன்னு கேட்டா, சரணாரவிந்தங்களே உபாயம் என்கிற அத்தியவசாயத்தை உடையவர் பகவானுடைய திருவடிகள் தான் உபாயம் தெரிஞ்சிருந்தவான். அப்புறம் திருநான்மறைகள் வரல, நான்மறைகள் வேதத்துக்கு திருன்னு போட்டுக்கா போறாங்க. ஏன்னா எம்பெருமானை சொல்ற அப்படின்னா அது திரு திரு வேதமா இருக்கும். சாகி சிறீஹி அது சிறீன்னு வேதத்தை ஸ்ரீ மதேன்னு சொல்றவங்களே ஆச்சாரியா இருக்கு. வேதம் தான் ஸ்ரீ. திருநான்மறைகள் அப்படின்னா பகவத் ஸ்வரூப ரூப குண சமாராதனாதி பிரதிபாதனமாகிற ஸ்ரீயை உடைத்தான எம்பெருமானையும் எம்பெருமானுடைய சுரூபத்தையும் எம்பெருமானுடைய குணங்களையும் எம்பெருமானுடைய விபூதிகளையும் எம்பெருமானுடைய ஆராதமான யாகங்களையும் இதைத்தானே சொல்றது. வேற மூக்க அதனால அதுக்கு ஸ்ரீ அப்படிங்கிறது. அந்த ஸ்ரீயை உடைய நாலு வேதங்கள், அந்த நாலு வேதங்கள் நிறைத்தவர், நாலு வேதங்களும் நன்கு கற்றறிந்தவர் தெள்ளியார் அங்க இருக்காள். வேதங்கள் தெரிஞ்சு மாற்றம் இல்ல, தெள்ளியானா தெளிந்த ஞானம். ஆனா வேதத்தாலே சொல்லப்பட்டவன் எம்பெருமான் தான் அப்படின்னா அந்த ஞானம் உடையவர் தெள்ளியார். திருநான்மறைகள் வல்லார் வேதங்களையும் வேதங்களுடைய பரமதாத்மியங்களையும் அறிந்தவர்கள் அப்படிங்கிற புரிய புள்ளான் சொல்லும்போது சாங்க சகல வேதவித அக்ரேசராய் சரணார்விந்த யுகலைக உபாயராய் இருந்த திவ்ய ஜனங்களாலே அப்படிங்கிற திருநான்மறைகள் போட்டார்கள். அதனால சாங்கம் போட்டிருக்க இல்ல அங்கத்தோடு கூட சகல வேதங்கள் நான்மறைகள் நாலு விதம் படிச்சிருக்கான் புத்தகம். அதனால சாங்க சகல வேதவித் அக்ரேசராய் திருநான்மறைகள் வல்லார் நான்மறைகள் படித்தார்கள். அந்த வேதத்தை தெரிஞ்சின்றவாள் இவ்வாறு சமம் யாரும் கிடையாது. அந்த அளவு வேத வேதாத்தங்கள் மொத்தத்தில் தெரிஞ்சின்றிருக்காள். நாலு வேதங்களையும் அறிந்தவர்கள் இல்ல வல்லா மகா நிபுணர்கள் வேதத்துல அப்படிப்பட்டவர் நிறைய பேர் இருக்காள். அப்படிப்பட்ட திவ்ய ஜனங்களாலே சமிருத்தமான ஏன்னா மலியின் போட்டுகள் தெல்லியார் திரு நான்மறைகள் வல்லார் மலிக்கன் தீவிரவங்கை மகா வைத்திகரான ஒருத்தர் இருக்கார் இல்ல. அந்த மாதிரி அநேக பேர் இருக்காள். நான் அவங்கள எங்க பார்த்தாலும் வைஷ்ணவர்களான வைதிகர்கள் அப்படிப்பட்ட குளிர்ந்த ஸ்ரீவரமங்கை உள்ளிருந்த இணைந்தாய் ஸ்ரீவரமங்கனியே உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானே மலிசன் மலி மலிந்திருக்கிற சமிருத்தராய் வசிக்கிற தன் ஸ்ரீவரமங்கை சீதளமான சாம்சாரிக தாப்ப சாந்திகரமான இந்த வேதங்கள் வேத துணிகள் அனுஷ்டானங்கள் இருக்கும்போது சம்சார சாபமே இருக்காதே வைதிகம் தானே இருக்கும். அப்படிப்பட்ட சீகரமங்கையில் உள் இருந்த என்றாய் என்னை அனுபவிக்கைக்காக எழுந்தொழி இருந்தவனான உபகாரகனே சீகரமங்கல் நகர்ல வந்து இப்போ ஒரு வாணி எனக்காக பார்த்துருக்கா மாதிரி முன்னாடி இருக்கேன். பெள்ளியார் திரு நான்மறைகள் வல்லார் மனிதன் ஸ்ரீவரமங்கள் உள் இருந்த என்றாய் அப்படிப்பட்ட எம்பெருமானே அருளான் செய்யுமாறு எனக்கே நான் வீண்டு போக முடியாத எம்பெருமான் கேட்கா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நான் சேற்றுல இருக்கேன்பா பிரகிருதி நடுவுல சேற்றுல இருக்கேன் நான் அந்த சேற்றிலிருந்து நான் ஜீவிக்கணும் வெளியில வரணும் அருண் சேற்றில் வீழ்த்தி கண்டாய் என்ற அஞ்சினை எனக்கு சன்னிகிதனாய் சுவாமியார் நீ செய்யுமாறு அருளாய் நான் பயந்துட்டு இருக்கேன் சேற்று நடுவில் உட்காந்து பயந்துட்டு இருக்கேன் இல்ல மாட்டேன்னு பயந்துட்டு இருக்கேன் எனக்கு உத்தியோகத்துக்கு போய் நீ தானே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கூட நீ வந்து உன்னுடைய சேஷைகளையும் காட்டி உன்னுடைய திவ்ய சௌந்தரியத்தையும் காட்டி என்னை உனக்கு அடிமையாக்கி கொண்டு நீயே எனக்கு வேணுங்கிற எண்ணத்தையெல்லாம் கொடுத்து கேளு அப்படின்னு நீயே கூட்டுக்கணும் நீயே கூட்டு இந்த சேரிலிருந்து நான் மாட்டிக்காமல் என்னை உபேட்சை பண்ணாமல் என்னை நீயே கூட்டிக் கொண்டு அனுகிரகம் செய்ய வேண்டும் நான் உஜ்ஜீவிக்கும்படி எனக்கு கிருபை பண்ண வேண்டும் என்பதாக உஜ்ஜீவிக்கும்படினா உயிர்ந்து போக முடியும் இதில் மாட்டிக்க கூடாது நான் மேல வரணும் இப்படி உத்தரணம் பண்ணு அப்படிங்க மலிதம் ஸ்ரீவரமங்கை மங்கை உள்ளிருந்த என்றாய் அருளாய் உய்யுமாறு எனக்கே ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்துடைந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்றிலேன் எனதாவியும் உனதே தேர்வள் கரும்பும் பெரும் தென்னலும் மலிதன் ஸ்ரீவரமங்கை நாருக்கும் தந்துடாய் முடியாய் தெய்வநாயகனே ஸ்ரீவரமங்கல நகரத்திலே சேறுகள் நிறைந்திருக்கிற கரும்புகள் பெரும் தென்னல் இதெல்லாம் நிறைய சமிருத்தமாக இருக்கு. அதிலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஊர் அது. அந்த ஊரிலே
ஆச்சரியமான வாசனை ஊசக்கூடிய பூன் தோட்டத்திலே தொழுகைகளை உடைவன மகா கிரீடத்தை உடைவனாக தெய்வநாயகன் எம்பெருமான் சித்தசூரி நிர்வாகனான நாயகன் அங்கே இருக்கிறான். அவன் எனக்கு தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறான். இந்த திருவடிகளே உபாயம் என்று கொடுக்கிறான். இந்த திருவடிகளே உபேயம் பலன் என்று சொல்லி கொடுக்கிறான். இப்படி தந்து விட்டாயே, எல்லாவற்றையும் நீ எனக்கு கொடுத்து விட்டாயே, திருவடிகளே உபாயம் உபேயம் என்று புரிந்து கொள்ளும்படி எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட உனக்கு நான் என்ன உபகாரம் செய்வேன்? ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுவேன். நான் எதை செய்வேன்? இப்படி எனக்காக உண்மையே கொடுத்திருந்த உனக்கு உனக்காக நான் என்னையே கொடுக்க வேண்டும், இந்த ஆத்மாவையே சமர்ப்பிக்க வேண்டும். ஆக அதை கொடுக்கலாமோ என்றால் இந்த ஆத்மா உன்னுடையதுதானே, அதை நான் எப்படி கொடுக்க முடியும்? அதை நான் உன்னுடையதே உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்படி இது பிரத்யுபகாரமாக இது ஆகாதே என்பதாக அர்த்தம். இந்த பாட்டுல முதல்ல ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக தந்து வைந்தாய் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஆறுனா உபாயம், எனக்கு உபாயமாக ஒரு பாதம். சரண் அப்படின்னா உபேயம் அர்த்தம். இந்த இடத்துல பொதுவாக ஆறு நாள் உபாயம், சரண் நாள் உபாயம் தான். ஆனா ஆறு எனக்கு நின் பாதமே சரணா உன்னுடைய பாதமே ஆறு, உன்னுடைய பாதமே சரணா உபாயம், உபாயம் ரெண்டு வாட்டி சொல்ல முடியாது இல்லையா? அதாவது பின்னாந்து என்ன பண்றது, அது சரண்னா உபேயம் அர்த்தம் பண்ணுவேன். உபாயத்தோடு சம்பந்தப்பட்ட உபேயம் சமுக்கத்துல கத்தின்னு ஒண்ணு சொல்லுவான். கத்தினத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, உபாயம்னு அர்த்தம் உண்டு, உபயம்னு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி அயனங்கிறதுக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு, உபாயம் உபயம்னு ரெண்டு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி இங்க ரெண்டு அர்த்தம் வச்சுக்கலாம். எனக்கு உபாயமாகவும் உபயமாகவும் உன்னுடைய திருவடியே நீ காட்டி தந்தாய். இதை காட்ட பெரிய உபகாரம் என்ன வேணும்? லோகத்துல இதை விட பெரிய உபகாரம் கிடையாது. பெருமாளுடைய திருவடியே உபாயம், பெருமாளுடைய திருவடியே உபயங்கிற புரிஞ்சிருக்கும் வச்சுக்கோங்க. வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான். திருவிடியே அனுபவித்து இருக்க வேண்டியதுதான். அதை நீ சொல்லியிருக்கிறார். ஆறு எனக்கு நின் பாதமே சரணாக சந்தோதிந்தாய், நீ பாதமே ஆறு, நீ பாதமே சரண் அப்படின்னு அதை எனக்கு காண்பித்து கொடுத்தார். பிராப்பிய பிராபகங்கள் இரண்டும் உன் திருவடி மலர்களே என்றிருக்க இந்த தேவகாயத்தை எனக்கு சுபாவம் ஆம்படி தந்தருளினாய். இது எனக்கு சுபாவம். உன்னுடைய திருவிடியை கத்தின்னு கிடக்கிறதே எனக்கு சுபாவம்னு பண்ணிட்டேன். நீ திடீர்னு வந்து இல்லை, இவன் இப்படிதான் எப்பத்தாலும் பெருமாள் திருவிடிதான், அதைதான் நம்புறான் அப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியாது. இதுவே எனக்கு சுபாவம் அப்படின்னு ஆகும்படியாக சொல்லிட்டார். அப்ப இந்த மகோபகாரத்துக்கு இது எல்லாம் பெரிய உபகாரம். எம்பெருமான் சொன்ன உபகாரத்திலே பெரிய உபகாரம் இல்லை. இந்த மகோபகாரத்துக்கு என்ன பதில் பண்ண போறேங்கிற, இம்மகோபகாரத்துக்கு உனக்கு ஒரு கைமாறு செய்யத்துக்கு இல்லேன்னு செய்ய போறேன். அப்போ பெருமாள் சொன்னாரா, ஒரே கைமாறணும், நீ உண்மையே எங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஆத்மாவை கைமாறாக தந்தால் ஆகாதோ என்பதில் எனதாவையும் உனதே சர்வ பிரகாரத்தாலும் பரிபூர்ணாலும் உனக்கு என்னால் செய்யலாவது ஒன்று உண்டோ அப்படிங்கிறார். இந்த ஆத்மாவும் உன்னுடைய தானே, நான் என்ன கொடுக்க போறேன்? அது மாத்திரம் இல்லாம உனக்கு பரிபூர்ணா இருக்கக்கூடிய உனக்கு போய் நான் என்ன கொடுக்க போறேன்? கொடுக்கறதுனா அவருக்கு என்ன குறையோ அதை பார்த்து கொடுக்கலாம். ஒருத்தர் உபகாரம் நமக்கு பண்ணா நிற்கவங்களா, பெரிய உபகாரம் பண்றாருன்னா அப்ப அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பிரத்யுபகாரம் பண்ணுவோம்னா, அவருக்கு எது தேவையோ அதை பார்த்து பிரத்யுபகாரம் பண்ணுவோம். அப்படிதான் சார் தேவையில்லாத இருக்க கொண்டு வருவோமா? இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்காரு நமக்கு. அப்போ அவர் அவருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதை பிரத்யுபகாரமா பண்ணலாம். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்காரு என்னன்னு கேட்டா, ஆறு வருஷத்து நீ பாதமே சரணாக தந்துழைந்தார், பெருமாளுடைய திருவடியே உபாயம் உபேயம் அப்படின்னு நமக்கு புரியும்படி பண்ணிட்டேன். பதில் பிரத்யுபகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பெருமாள் பூர்ணனா இருக்கு அப்படின்னால அவனுக்கு என்ன தேவை? ஒரு தேவையும் கிடையாது, அவனும் பூர்ணனா இருக்கான். சரி, தேவையோ தேவையில்லையோ நம்ம ஆத்மாவை கொடுத்துடலாமேன்னா, இந்த ஆத்மா அவருடைய தானே, அதை நீ என்ன கொடுக்குறது? ஆனா ஏற்கனவே ஆத்மாவை அவன் தானே வச்சுட்டு இருக்கான். இந்த ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் அவன் தானே, அப்ப நம்ம என்ன கொடுக்க முடியும்? அப்போ ஒரு கைமாறும் செய்ய முடியாது. எம்பெருமான் செய்த இந்த உதவிக்கு யாராலும் எந்த பிரத்யுபகாரமும் செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த பாத்திருக்கும் பிரத்து வாரம் வேறு செய்வே செய்யவும் செய்ய முடியுமோ நமக்கு அப்படிங்கிறது. இப்படி நான் கூப்பிட செய்தேயும் அவன் தம்முடைய அபேட்சைகள் செய்யாது இருந்தவாறே பிராப்பிய பிராபகங்கள் இரண்டும் அவன் திருவடிகள் என்கிற அத்தியவசாயத்தை தந்த உபகாரத்தை அனுசந்தித்து சந்துஷ்டராகிறார். எம்பெருமான் வந்து என்ன செய்கிறான் கூட்டுகிறான் என்ன என்று இருக்கட்டான். எம்பெருமான் செய்த பெரிய உபகாரம் கூட இதை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால அதை நினைச்சு பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாராம்.
இந்த பாட்டுல எம்பெருமானே உபாயம் உபயம் காமிச்சான் ஆறு இணக்கள் நீ பாதமே சரணாக தந்தோறிந்தாய். முக்கியமான விஷயம் இந்த திருவாழ்மையை மொத்தத்துக்கும் காரணம் இதுதாங்கிற தேசிகன். என்ன கேட்டா உபாயமும் அவனே உபயமும் அவனே. மொத்த திருவாழ்மொழி ஆயிரம் பாட்டத்தில் சேர்ந்து இதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத ஒரே வரையில சொல்லணும் அப்படின்னு கேட்டா தேசிகனா ஒரே வரையில சொல்றாரு. என்னன்னு கேட்டானா எம்பெருமான் தன்னை அடைவதற்கு தானே உபாயம், அவனே தான் அடையும், அதுக்கு உபாயமும் அவனே தான். இப்படி வளர்ந்து ஏகமர்த்தம் சகஸ்திரே ஆயிரத்திலையும் சேர்த்து இது ஒரே அர்த்தம் தான். இந்த மாதிரி பாசுரங்கள்ல இதெல்லாம் தெரியும், இன்னும் சில பாசுரங்கள் இருக்கு அதெல்லாம் ஆழ்வார் கஷ்டமா சொல்றோம். ஆறு இடத்தில் நின்று அதுமே சரணாக சந்தோந்தார் அப்படின்னு. இப்போ உனக்கோர் கைமாறு நானும் இந்த உபகாரத்துக்கு ஒரு கைமாறு ஏதோ ஒண்ணு ஏதாவது ஒரு கைமாறாவது கிடைக்காம பாக்கலாம், ஒண்ணு பத்துலாம் கிடைக்காண்டா அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கைமாறு பண்ணி பெயராவும் எடுத்துக்கலாமே அப்படின்னா அது ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என்ன பண்ணாலும் கை தெரியும் கைமாறு ஆகாது. ஏன்னா எனது ஆவியும் உணவே எல்லாம் உன்னுடைய தானே, உனக்கு எல்லாம் உன்னுடையதா இருக்கும்போது உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன். அதான் ரெண்டு விஷயம், ஒண்ணு எல்லாம் உன்னுடையதாக நீ பரிபூர்ணமா இருக்க அப்படின்னா உனக்கு ஒரு தேவையில்லை அதனால கொடுக்க முடியாது. மாத்திரமில்ல நான் எதை கொடுக்கறது, நான் எதை கொடுத்தாலும் அது உன்னுடையது தான். ஏற்கனவே ஆத்மா கொடுத்தா கூட அது ஆத்மா உன்னுடையது தான் அப்படின்னு நான் எதை கொடுப்பேன். ஆனா எதை கொடுப்பது யாருக்கும் கொடுக்குது, பரிபூர்ணனுக்குமே நான் என்ன கொடுப்பது இல்ல அவனை சேர்ந்து அவனுக்கு எப்படி கொடுப்பது அப்படின்னு. சேர்கொள் பரும்பும் பெரும் பெண்களும் மனிதன் ஸ்ரீவர மங்கை ஸ்ரீவரமங்கலத்துல நிறைய சேர் இருக்கான், அதனாலதான் நிறைய தாமரைப்பூ கரும்பு செங்கல் எல்லாம் வரையதான் ஜல சமிருத்தி அதனாலே சத்திய சமிருத்தி எல்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு இருக்கும். ஸ்ரீவரமங்கல் நாருக்கும் தன் சுழாவுடியான் அதுல மனம் வீசக்கூடிய குளிர்ந்த தொழிற்சி அதை தன் முடியில தெரிச்சிருக்கக்கூடிய இருந்தான். ஆர்வம் தந்துராய் முடியான் தெய்வநாயகனே, இந்த திருமணத்துக்கு தெய்வநாயகன் ஒரு திருநாமம். தெய்வநாயகன்னா நித்திய சூரி நிர்வாகன் அப்படின்னு அர்த்தம் வைக்க, தெய்வம் தான் நித்திய சூரிகள், அவர்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவனே. நீ வந்து ஆறு எனக்கு, எனக்கு நான் அனன்யகதியா இருக்கக்கூடிய எனக்கு ஆறும் பேரும் எம்பெருமானே என்பதை காட்டி கொடுத்தாய் என்பதாக வருகை வாக்கம். தெய்வநாயகன் ஆரணன் திரிவிக்ரமன் அடியினை மிசை பொய்பள் பூங்கோ எழுத்தூர் குருகூர் சரகோபன் செய்தவாயிரத்துள் இவை தன் திரிவரமங்கை மேயபத்துடன் வைகள் பாட வல்லார் வானோர்க்கு ஆறாவகுதே. பலனை சொல்லக்கூடிய பாசுரம் தெய்வநாயகன் நாராயணன் திருவிக்ரமன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருவடி மேலே ஆழ்வார் அவள் செய்தது இந்த பாசுரம். கொய்கள் பூம்புதில் சூழ் குழுகூர் சரகோபம், கையினாலே பூக்களை பறித்துக் கொள்ளும்படியாக நிறைந்த பூக்களும் இருக்கக்கூடிய திருக்குருகூரிலே அந்த ஊருக்கு நிர்வாகரான அம்மாழ்வார் கவுளை செய்த இந்த ஆயிரம் பாட்டிலே இந்த பத்து பாட்டும் அந்த தெய்வநாயகன் நாரணன் திருவிக்ரமன் திருவடியை சுற்றியது. இந்த பத்தையும் நன்கு ஆதரவோடு கூட இருக்கக்கூடிய இந்த பத்து பாட்டுகளையும் எப்பொழுதுமே வைகள் ஓயாமல் இருக்கும், ஓயாமல் இதை பாட வல்லவர்கள் யாரோ அவர்கள் வானோருக்கு ஆறாவது நித்திய சூரிகளுக்கு பரமபோக்கியராக இருப்பார்கள். சீவை கொண்டு நித்திய சூரியனுக்கு இந்த பத்து பாட்டை கேட்டால் ரொம்ப பரமபோக்கியராக வாழை கட்டி செல்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க முதல்ல சொல்லிட்டு தெய்வநாயகன்னார் நன் திருவிக்ரமன் அரியணை விசை அப்படிங்குறார். தெய்வநாயகன் திருவாள திருநாமம் சகல தேவ தேவன் நித்திய சூரிய நிர்வாகம் நாரணன் கிட்டம் இப்போ பிள்ளாங்க சாதிக்கிற திருவிக்ரமான அவகத சர்வேஸ்வரத்துவத்தை உடையனாயிருந்த நாராயணனுடைய திருவடிகளிலே திருவிக்ரமன் சொல்ல அப்படின்னா சர்வேஸ்வரர் அதான் என்ன பண்ணா திருவிக்ரமன் தெய்வநாயகன் நாராயணன் சிவன் மூணு உலகத்தை அறந்தபடினாலே தெய்வர்களுக்கெல்லாம் நாயகன் அப்படின்னு தெரியுது இல்லையா. என்ன பிரம்மா தலையில பிரம்மா அபிஷேகம் பண்ற சிவன் தலையில வாங்குறாருன்னா இருக்கும் இல்ல தீர்த்தத்தை. அதனால திருவிக்ரமன் ஆனபடினாலே தெய்வநாயகன் நாரணன் அப்படின்னு பிரியர் அப்படிப்பட்ட அவனுடைய திருவடியிலே ஆழ்வார் சொன்னது இந்த பத்து பாட்டு. தன் தீவிர மங்கை மேய பத்துடன் வைகள் பாட வல்லார் அப்படிங்கிற வைகள்லாம் எப்பொழுதும் அர்த்தம் தன்னா குளிர்ந்த தீவிரமங்கள் மேய மேயன மேவின தீவிரமங்களை பற்றி ஆதரவாக சொன்ன இந்த பத்து பாட்டும்
உடன் பாட வல்லார், உடன் அபிப்பிராயத்தோட கூட நம்மளும் ரொம்ப ஆசையோடு கூட நல்லா பாடுகிறோம். பாடவல்லார் வானோர்க்கு ஆறாவது நித்திய சூரிகளுக்கு எத்தனை காலம் அனுபவித்தாலும் திருப்தி வாராதபடியான அமிர்தம் போலே போக்கியரானவர். எத்தனை அனுபவித்தாலும் திருப்தி வராத மாதிரி இருக்கக்கூடிய அமிர்தம் போலே இந்த பத்து பாட்டை போய் அந்த பாடுறவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவர்களை பிடிச்சவர் ஆயிருக்கலாம். வானோர்க்கு ஆறாவதாக நித்திய சூரியர்களுக்கு ஆறாவதாக இவர்கள் ஆகிவிடுவார்கள் என்பதாக அர்த்தம். பரம் போக்கியராக இருப்பார்கள் என்பதாக அர்த்தம். சத்வாதிசேஷயத்வாத் அரிதரபரணாத் தானு சம்பத்யோகாத் சத்தாஹாய்யாத் அசேஷாந்தரநிலையதை ஆபூசமிருத்யத்யுதந்தைஹி சர்வேஷாம் தாத பாவாத் இதர ஜன துராதர்ஷதா தேஸ்தரண்யம் வீதானாம் பிராகவிஷ்ணு சகஜனவசனஃ தேவதா சர்வபௌமம். எங்கும் புகற்கரியா புள்ளின்வாய் பிளந்தானே, யாராலையும் அதாவது சத்ருக்கள்னாலே அடையப்பட முடியாதவன். அதான் இத்தரதன துராதர்ஷதாதே, நீ சத்ருக்களால தானே உன்னை அடையப்பட முடியாது, எங்களுக்கும் முடியா எங்களாலையும் அடையப்பட முடியாதா அப்படின்னு ஆழ்வார் கேட்கிற மாதிரி எனக்கு இருக்கு இல்லையா. அதனால எங்களுக்கு நீ சரணிய நாட்டு, நீ அடைப்பட முடியாது, எம்பெருமான் யாராலையும் அடையப்பட முடியாதுன்னு வேதத்துல சொல்லு. அதனால சத்துக்குறது தானே எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற, அதனால எங்களுக்கு சரணிய நாட்டேன் அப்படிங்கிற. சர்வேஷாம் சாதபாவாது இதர ஜர துரா தர்ஷதா தேகே, இங்க ஆதி பதம் போட்டுட்டார் சுவாமி. அதனால அடுத்தடுத்த பாட்டில் இருக்கக்கூடியதுன்னா இந்த ஆதினாலே நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்த பாட்டுல புள்ளின்வாய் விழுந்தாய் மறுதிரை போய் நான் இருதே நடத்தான்னு எனக்காக திவ்ய லீலைகள் செய்து தன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டியிருந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அதுக்கு அசுரபாதத்துல ஆரணக்கு நின்பாதமே சரணாக தந்துழிந்தாய் அப்படின்னு என்னுடைய திருவடிகளே உபாயம் உபயம் அப்படிங்கிறதே எங்களுக்கு காண்பித்தருடைய மகோபகாரம் அதை சொல்றார். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துல ஸ்பஷ்டமா சொல்லல, ஆதிபதத்தினாலே சூட்சமா சொல்லிட்டார். அதனால துராதர்ஷதாதேக என்ன கேட்டா சரண்யம் தீனாமாம், தீனர்களுக்கு கதி அற்றவர்களுக்கு எம்பெருமான் தான் சரண்யம் அப்படியே காமிச்ச. தீனம் தீனானாம் பிராக விஷ்ணு, சரண்யம் தீனானாம் பிராக விஷ்ணு, யாருன்னா விஷ்ணுவான தேவதா சார்வபூமனான எம்பெருமான் தான் சரண்யம் அப்படியே காமிச்சாரா. சட்டஜனமதனஹா அம்மாழ்வார், சட்டத்தை ஜெயித்தவர், சதபோக சட்டஜித் அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா சட்டம்ங்கிற அந்த வாயு அதான அர்த்தம், எல்லாருமே சொல்ற அர்த்தம் இல்ல. சட்டம்ங்கிறது அஜ்ஞானத்தை தரக்கூடிய வாயு, அந்த வாயுவை ஜெயிச்சார். அதாவது பிரசவ காலத்துல அந்த குழந்தையானது முதல் முதல்ல பிறக்கும் போது தாய் வயிற்றிலேருந்து குழந்தைய பிறக்கணும் இல்லையா. இப்ப தாய் வயிற்றுல ஒரு காற்று ஒண்ணு இருக்கு, அந்த காற்று தான் பிடிச்சு புஷ் பண்ணி கட்டுறது குழந்தைய. அந்த ப்ரெஷர்ல தான் குழந்தை வந்து கீழே பூமியில வந்து பறக்கணும். அந்த காற்றுக்கு சசம்னு வே, ஏன்னு கேட்டாலும் மோசமான காற்று அது. குழந்தைய பிடிச்சி தள்ளுறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அஜ்ஞானத்தை குறிச்சுடுறது. அம்மா வயசுல இருக்கும்போது எந்த ஜானமோ அந்த ஜானங்கள்லாம் மொத்தம் மறந்து போயிடும் எல்லாமே. அந்த குழந்தைக்கு அம்மா வயசுல இருக்கும்போது நல்ல ஜானம் உண்டு, ஆனா அது மொத்தமும் மறந்து போய் பிறந்த உடனே யாரு எங்க என்ன இருக்கோன்னு ஒன்றும் தெரியாது. அஜ்ஞானத்தை கொடுக்கறதுனால அதுக்கு சட்டம்னு பேர். அந்த சட்டத்தை ஜெயிச்சார். அது நாம எல்லாருமே சட்டத்தை ஜெயிக்க முடியாது, சடம் தான் நம்மள ஜெயிக்கிறது. அதனால அந்த அஜ்ஞானம் தான் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கேட்டோம்னா எல்லாரும் சொல்லி கொடுத்து மெதுவா ஞானம் வரும். ஆனா நம்ம பிறக்கும் போதே ஞானத்தோட பிறந்தபடினாலே அஜ்ஞானத்தை இவர் ஜெயிச்சுட்டார் அப்படிங்கிறதுனாலே சட்டஜித் சட்டவாயுவை ஜெயிச்சுட்டார். ஆனா தேசிகன் இங்க ரெண்டாவது அர்த்தம் சொல்றார். சட்டம்னா சட்டரானவர்கள் துஷ்டர்கள்னு அர்த்தம். சாத்தியம் பிடிச்சு தீம்பு பிடிவாக பிடிச்சு எம்பெருமானை சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்குவார்கள் ஜனங்கள். அவளை ஜெயிக்கிறாரா அம்மாவா? ஏன்னா இந்த பத்து பாட்டுகளில் நோக்கிற நோன்பிலே நின்னடுவிலேன்னு தீனசரணன் எம்பெருமானுங்கிறத இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லப்படுகிறனாலே சத ஜனங்கள் மோசமான ஜனங்கள் சதம் பிடிச்சு இருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களை ஜெயித்தவர் சுவாமி நம்மாழ்வார் அப்படிங்கிறத இங்க அழகா சொல்ற சத ஜனமசனஹா
தேவதா சார்வபௌமம் நித்திய சூரிய நிர்வாகங்கிறது பல இடத்துல வந்திருக்கு. இங்க இந்த பாசுரம் இல்ல பல இடத்துல வந்திருக்கு அப்படின்னா அதையும் எடுத்துக்கிறார். சகல தேவதைகளுக்கும் சிறந்தவனாக நித்திய சூரிய நிர்வாகனாக தெய்வநாயகன் அப்படின்னு பெயர் சொல்லு, அதுதான் தேவதா சார்வபௌமம்னு சொல்றாங்க வச்சுக்கிறான். அதான் இந்த ஊர் பெருமாளுக்கு தெய்வநாயகனே ஒருத்தரனா. அதனால அப்படிப்பட்ட தெய்வநாயகனான தேவதா சார்வபௌமம் தெய்வநாயகனாக இருந்தாலும் கடைசி பாட்டில் சொன்னார். அதனால சுவாமி தேசியம் கடைசியில் முடிக்கும்போது தேவதா சார்வபௌமம் அப்படின்னு முடிக்கிற வீரசரண்யத்வம் அப்படிங்கிற குணமானது இங்கே சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம அழகா பார்த்தோம். ஒரு வேற கதி இல்லாதவர்களுக்கு எம்பெருமானே கதியா இருப்பவன் அப்படிங்கிற அர்த்தம், அதுதான் சரணாகதி. கதி இல்லாதவர்களுக்கு எம்பெருமானே கதி அப்படிங்கறதுதான் சரணாகதி. எம்பெரு சரணம்னா உபாயம், எம்பெருமானே உபாயமாக அடைகிறது, ஆ கதினா அடைகிறது. எம்பெருமானே நீயே உபாயம் அப்படிங்கிறது உண்மையில் அதனால்தான் சொல்றேன். சரணாகதி உபாயம் இல்லை, எம்பெருமானே உபாயம். சரணாகதி உபாயமா எம்பெருமான் உபாயமா அப்படின்னு கேட்டா தேசியன் அழகா பதில் சொல்றார். சரணாகதினா என்ன அப்படின்னு கேட்டார். சரணாகதினா என்னன்னா எம்பெருமானே உபாயம் நினைச்சல்னா அப்ப எம்பெருமான் தான் உபாயம், இப்ப சரணாகதி உபாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுலேயே இப்ப சரணாகதி உபாயமா எம்பெருமான் உபாயமாங்கிற கேள்வியை தப்பு, ஏன்னா சரணாகதிங்கிறது எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறது தான் சரணாகதி அப்படின்னு. அதனால எம்பெருமானே உபாயம் ஆக்குகிறோம், நான் உன்னை வந்து அடைந்திருக்கேன், நீயே எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் இல்லையோ. அதனாலே அப்படிப்பட்ட சரணாகதியில் இருக்கிறவர்கள் சொன்னாலே எம்பெருமானை மட்டுமே உபாயமாக பற்றி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கே அது அந்த அர்த்தத்துக்கு தான் சரணாகதியை நம்ம பண்றோம். அதனாலே அப்படி தீன சரணனாக இருக்கான். அது மட்டும் இல்லை, உன்னிடையே சொன்னேன் ஆரணத்து நின்பாலுமே சரணாக தந்திருந்தாங்கிற மாதிரி உபாயமும் அவனே, உபயமும் அவனே, எம்பெருமானே அடைய வேண்டும், அடைவதற்கு எம்பெருமானே நம்மளை அடைவிக்க வேண்டும், வேறு வழி கிடையாது இந்த ஒரு பெரிய விஷயம். திருவாயுமே மொத்தத்துக்கும் சாரமான விஷயம், அதையும் செல்லக்கூடிய இடம் இது என்பதாக நாம் பார்ப்போம். நீ அடுத்தது ஆறாவதே அடியேனுடன் அன்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் தென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்பதாக திருக்குழந்தையிலே இருக்கக்கூடிய ஆறாவதன் எம்பெருமானை பற்றிய ஒரு திவ்யமான அனுபவம் நமக்கு வரப்போகிறது. முக்கியமான பிரபந்தம், முக்கியமான திருவாய்மொழி இது, அது வரப்போகிறது. அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.